மாப்பிள்ள சம்பா கஞ்சி எப்படி செய்கிறோம் அப்படின்னா, அரிசியை கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டு இப்படி அஞ்சாறஞ்சாராக போட்டு இடிக்கணும். அந்த மாப்பிள்ளை சம்பாங்கிறது அரிசி வேகிறதுக்கு ஒரு 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். அதனால் மெதுவாக இடித்து மாவாக்கி சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு போட்டு கிண்டினோம்னா சீக்கிரம் கஞ்சி ரெடி. பாரம்பரிய அரிசி எல்லாமே வேகமாக செய்யணும் சமைக்கணும் அப்படின்னா மாவாக்கிக்கணும். அது மிக்சியில் போட்டோ இல்லை ஆட்டுக்கல்ல போட்டோ இல்லை இதுமாதிரி உரலை போட்டு இடிச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை. பாரம்பரிய ரைஸோட வேலை என்னென்னா, நம்ம உடம்பில் உள்ள விஷங்கள் பூரா வெளியெடுக்கிறது தான், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இதை டெய்லி ஒரு கிளாஸ் கஞ்சியாக குடித்தா போதும். ஆனால் பாரம்பரிய மேக்ஸிமம் அதாவது கிச்சிலி தூயமல்லி இதுகள்லாம் சமையலுக்கு சாப்பாட்டுக்கு சௌரியமாக இருக்கும். மற்ற அரிசின்னு சொல்லக்கூடிய பூங்காறு குள்ளக்காறு மாப்பிள்ள சம்பா கருடஞ்சம்பா இதுகள்லாம் வந்து பலகாரம் இந்த கவுனி அரிசி மேலாம் காப்பணம் அந்த காப்பரிசி அது மாதிரி எதுக்கு தான் பயன்படுத்த முடியும். ஆனால் எந்த வகையில் பார்த்தாலும் பாரம்பரியம் சாப்பிட்றது வந்து ஒரு விசேஷம்தான். ஏன்னா நம்ம உடம்புல நமக்கே தெரியாமல் நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா கிடைக்கும். ஒன்றும் நம்ம உடம்புல உள்ள பிணி தன்னால் ஆகும், அதாவது தன்னால் வெளியில் போகும். அது வந்து பாரம்பரிய அரிசிக்கு மாத்திரமே உள்ள ஒரு குணம். இது மாதிரி தூள் பண்ணிக்க வேண்டியதுதான். தூள் பண்ணிவிட்டு தண்ணியை கொதிக்க வச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணியை கொதித்ததுக்கும் இந்த பூ தூளாக்கி போடுறதுக்கும் தண்ணி கொதிக்கிற சௌரியமாக இருக்கும். உடனே கஞ்சி ரெடி ஆயிரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இடித்து போட்டுக்க வேண்டியதுதான். இது சுவைக்காக நம்ம சேர்த்துக்கிறது மோர், தயிர், தேங்காய் பூ, சின்ன வெங்காயம் இதெல்லாம் நம்ம சுவைக்காக சேர்த்துக்கிறோம். இது எல்லாமே நம்ம வீட்டில் கிடைக்கிறது, அதனால் இன்னும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும். முழுக்க முழுக்க பாரம்பரிய உணவுகள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதுக்கும் அதாவது இயற்கை முறையில் நம்ம வாழ்வியல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு அத்தாரிட்டிக்காக தான் அதை சொல்கிறோம். இது மாதிரி சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக இடிக்கணும். ஆனால் சின்ன உரலாம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இடிக்கிறோம். இடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தூள் ஆக்கி வச்சுக்கிட்டு தண்ணியை கொதிக்க வச்சு போடணும். உரலை இடித்தது இதை அப்படியே கொட்டி தூரில் பிடிக்காத அளவுக்கு கூழுகின்ற மாதிரி கிண்ட வேண்டியதுதான். கிண்டி இது கூட தேங்காய் பால் மோர் சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா சுவையோ சுவை, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம், இம்யூனிட்டி பவர் சொல்லக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல இருந்தாலே எந்த வியாதியும் கிடையாது. இதுதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. பாரம்பரிய முக்க எல்லாமே வாழ்வியலில் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி காலெல்லாம் ஒன்றும் மடலை ஆட்டை விட்டு பிடிச்சிட்டு கிளம்புறீங்களா? இப்போது கொட்டியாச்சு, அகப்பை கொண்டு கிண்ட வைக்கிறோம். தூரில் பிடிக்காது நம்ம சிறுதானியம் சொல்லக்கூடிய அந்த கூழு கிண்டுற மாதிரி கிண்டிக்க வேண்டியதுதான். அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. 10 நிமிஷத்தில் மாப்பிள்ளை சம்பா கஞ்சி ரெடி. தம்பி அதை ஊதி விட்றா. மாப்பிள்ளை சம்பா கஞ்சி ரெடி. இது சுவைக்காக இதில் தேங்காய் பூ சேர்க்குறோம். தேங்காய் பூவோட மகிமை, தேங்காயோட மகிமை கேரளா ஸ்டேட்டு கேரளா வாசிகளுக்கு தான் தெரியும். ஏன்னா கேரளா குடும்பத்தில் உள்ளவங்க
தேங்காய் சேர்க்காமல் எந்த ஒரு பொருளும் செய்ய மாட்டாங்க, எந்த ஒரு சமையலும் செய்ய மாட்டாங்க. காரணம், தேங்காய் முழுக்க முழுக்க ஆர்கானிக், அதாவது தேங்காயிலேருந்து வரக்கூடிய அத்தனை பொருளும், நம்மளுடைய மேனி அழகு சேர்க்குறதா இருக்கட்டும், உடம்பு திடகாத்திரமாக இருக்கட்டும், எல்லாமே தேங்காய் மூலமாக கிடைக்கும். அதனால தான் பெரும்போது கேரளவாசிகள் தேங்காய் சேர்க்காம எந்த பழமும் சேர்க்க மாட்டாங்க. அதுவும் ஒரு கான்செப்டாக தான் இந்த மாப்பிள்ளை சம்பாவோட தேங்காய் பூ சேர்ந்தால் இன்னும் நறுமணமாக இருக்கும், உடம்புக்கு தேவையான ஹெல்த், அதாவது அந்த இம்யூனிட்டி சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி கூடுதலாக கிடைக்கும். இப்போ இது கூட நம்ம சுவைக்காக மோர் சேர்த்துக்கலாம், வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது அந்தவே தேங்காய், அதாவது மாப்பிள்ளை சம்பா கஞ்சி ரெடி. இந்த இறக்கி கிளாஸில் ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், உப்பு சேர்க்காதவங்க அப்படியே சாப்பிட்லாம். அப்படின்னா பேரே மாப்பிள்ளை சம்பா அப்படிங்கிறது, கல்யாணம் ஆனாலும் ஆகாட்டாலும் ஆண்கள் இதை விரும்பி சாப்பிடணும். காலம்புற மாப்பிள்ளை அப்படின்னா புது மாப்பிள்ளை என்ன கோணத்தில் எப்படி இருப்பாரோ அந்த தருணம் கடைசி வரைக்கும் அந்த கஞ்சி சாப்பிட்ற எல்லாருக்கும் உண்டு. அதனால தான் இது மாப்பிள்ளை சம்பான்னு சொல்கிறது. ஒரு மாப்பிள்ளைக்கான அத்தனை திறனும் தரக்கூடியது இந்த மாப்பிள்ளை சம்பா தான். அதனால தான் இந்த அரிசிக்கு பேரே மாப்பிள்ளை சம்பான்னு சொல்கிறது. மாப்பிள்ளை சம்பாலாம் குறைஞ்சபட்சம் வயலில் விவசாயம் பண்ணால் 6 மாதம் வயலில் பயிராக இருக்கும், 6 மணி நேரம் அரிசியை வேகும். குறிப்பாக ஒரு வார்த்தையே சொல்லணும்னா, எந்த பயிர் நீண்ட நாள் வயலில் இருந்து எந்த அரிசி ரொம்ப நேரம் அடுப்பில் வேகுதோ அதுதான் சமையல், அதுதான் அரிசி. அதை சாப்பிடும்போது எந்த விதமான நோய் பாதைக்கும் வேலையில்லை. இது மாப்பிள்ளை சம்பாங்கிற மாப்பிள்ளைக்கு மாத்திரம் கிடையாது, எல்லாருமே சாப்பிட்லாம். இதேமாரி பெண்களுக்கு வந்து புள்ளக்காரன்னு ஒரு ரைஸ் இருக்குது, பூங்காரன்னு ஒரு ரைஸ் இருக்குது. இது ரெண்டுமே லேடிஸுகள் சமைச்சு சாப்பிட்டா, இது மாதிரி கஞ்சி செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனைக்கும் வர வாய்ப்பே கிடையாது. அதாவது தலைவலியாக இருக்கட்டும், இல்லை உடம்பு ஊதுறதா இருக்கட்டும், இல்லை வந்து இந்த கர்ப்ப பை அந்த கோளாறு மாதவிடாய் எதுவுமே வராது பூங்காரு குள்ளக்காருக்கு. அவ்வளோ ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் முழுக்க முழுக்க ஆரோக்கியத்தனமான பாரம்பரிய ரைஸுகளை விரும்பி எல்லோரும் சாப்பிடணுங்கிறது அடியனோட ஆசை. தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப், அதாவது அந்த இதை முழுமையான இதை பாருங்கள், பார்த்துட்டு என்னோடய அனுபவங்களை தெரிஞ்சுக்கோங்க, கமெண்டில் பதிலாக சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொரு சந்ததி இனிமேட்டு வரக்கூடிய சந்ததி பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா பாரம்பரியமான கிச்சிலி சம்பா, தூயமல்லி, மாப்பிள்ளை சம்பா, கருடஞ்சம்பா, குள்ளக்காரு, பூங்காறு, இது மாதிரி ரைஸுகளை வாங்கி சமைச்சோ பதார்த்தமாக சாப்பிட்டாலும் ஒழியாக நம்ம இயற்கை சார்ந்து வாழலை அப்படின்னா கண்டிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் ஒவ்வொருத்தரும் பிறந்த குழந்தை வரைக்கும் மருத்துவமனையை நோக்கி ஓடுற ஒரு காலகட்டத்துக்கு நம்மளாக தள்ளிடுவோம். அதனால் தயவுசெய்து நல்ல உள்ளங்களே, நண்பர்களே, கூடுமான வரைக்கும் இயற்கை சார்ந்து வாழுங்க, இயற்கை விவசாயத்தை நம்பி செய்யுங்க. இயற்கை விவசாயத்துலேருந்து வரக்கூடிய அத்தனை நீங்கள் முதல்ல பலாபலன் அனுபவிங்க, உங்கள் சந்ததி அதை பார்த்து இயற்கைக்கு மாறும். அப்போது அந்த சந்ததிக்கு எந்த விதமான நோய் எதிராக நோய் அபாயம் எதையுமே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாயிருக்கும். எனவே நல்ல உள்ளங்களை, உங்களுடைய ஆதரவுகளுக்கும் உங்களுடைய பதிவுகளையும் எதிர்பார்த்து அடியன் இந்த பதிவை போடுறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இயற்கை வாழ்வியலில் இல்லை விவசாயத்தில் சந்தேகம் அப்படின்னா அடியன் நம்பர் இதில் இருக்குது, நீங்கள் தொடர்பு கொண்டு எந்த நேரமும் எப்போ வேணாலும் கேட்கலாம். விவசாயம் சார்ந்த சந்தேகங்களோ இல்லை உடம்புக்கு தேவையான ஏதாவது வியாதிகள் ஏதாவது வருது அப்படின்னா அதுக்கான ஆலோசனைகளை இலவசமாக தர்றேன். இது சுவைக்காக இப்போது இந்த மாப்பிள்ளை கஞ்சி ரெடி. இது ஒவ்வொருத்தரும் ஒரு சுவையை விரும்புவாங்க. இப்போ நான் பெரும்போது மோர், சின்ன வெங்காயம், தேங்காய் பூ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும்னு விரும்புவேன். அதன் அடிப்படையில் மோர் கொண்டு வந்திருக்கேன், சின்ன வெங்காயம் இருக்குது, எல்லோரும் சாப்பிட போகிறோம். பதிவை பாருங்கள், அத்தனை பேரும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டி எல்லோரும் எல்லா நலவளம் பெற்று பல்லாண்டு வாழணும்னு அடியேன் பிரார்த்தித்து இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன்.